ஹாய் எல்லாத்தையும் வணக்கம் எல்லாத்துக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎன்ஏயுல இருந்து அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது எம்பிசி ரிசர்வேஷனோட அப்டேட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருந்துச்சு. அப்படின்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், 10.5 ரிசர்வேஷனுக்கான நியூஸை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா டெய்லியும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 10.5 இன்டர்னல் ரிசர்வேஷனுக்கான அந்த கேஸ் விசாரணை அப்படிங்கிறது இந்த வீக் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. மோஸ்ட்லி வந்துட்டு ஃப்ரைடே ஆர் மண்டே, இந்த வீக் மண்டே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போன வீக்கே நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, தந்தியன் புதிய தலைமுறை இந்த மாதிரியான நியூஸ்லேயும் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இது வரைக்கும் எந்த ஒரு நியூஸும் அப்டேட் அப்படிங்கிறது பண்ணல. அது வரைக்கும் நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். மேபி டிஎன்ஏயூ டெனவாஸ் இந்த மாதிரியான யூனிவர்சிட்டி அட்மிஷன்ஸ் எல்லாம் 10.5 ரிசர்வேஷனை தான் டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா அந்த ரிசர்வேஷனோட அப்டேட் வராமல் நம்மளுக்கு அட்மிஷன் அப்படிங்கிறது வராது. ஸோ கவர்மெண்ட் கோட்டா அஃபிலியேட் காலேஜில், கவர்மெண்ட் கோட்டா அஃபிலியேட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டா, இது கேட்டிருந்தீங்க. கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் போனீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்துட்டு குரூப்லேயுமே சொல்லியிருந்தோம் என்னென்னா, கவர்மெண்ட் காலேஜ் பக்கத்தில் எது இருந்தாலுமே நீங்கள் வந்துட்டு சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஃபஸ்ட்லேருந்து 10 வரைக்கும் கொடுங்க, 12 வரைக்கும் கொடுங்க, உங்களுக்கு நியரஸ்ட் காலேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இல்லையா. நீங்கள் எப்படி தான் கொடுத்தாலும் உங்களோட கட் ஆஃப் தான் பேசும், கட் ஆஃப் வைஸ் தான் உங்களுக்கு காலேஜ் அப்படிங்கிறது அலாட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அஃபிலியேட்டட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா. அஃபிலியேட்டட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா அப்படிங்கும்போது ஒரு அளவு உங்களுக்கு ஃபீஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே, கவர்மெண்ட் கோட்டாவோட ஃபீஸ் டியூஷன் ஃபீஸ் தான் வாங்குவாங்க, இருந்தாலுமே டெவலப்மெண்டல் சார்ஜ்லேருந்து கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருந்து வாங்குவாங்க. ஸோ கவர்மெண்ட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவை விட உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் போனீங்கன்னா அஃபிலியேட்டட் காலேஜில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். தேர்ட் வந்துட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா, அது உங்களுக்கே தெரியும். நம்மளுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனோம் அப்படின்னா டொனேஷனும் பே பண்ணணும், டியூஷன் ஃபீயும் பே பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ரெண்டு கோட்டா இருக்கு இல்லையா, அதை விட கம்மியாலாம் இருக்காது, ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால கவர்மெண்ட் காலேஜே ப்ரெஃபர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ, ஷேர் யுவர் நாலேஜ் ஆஸ் மச் ஆஸ் யூ கேன்.